எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளின் பால் பற்கள் பராமரிப்பு தான் குழந்தைங்களுக்கு ஆறு மாதங்களில் பால் பற்கள் முளைக்கும் குழந்தைகளோட பால் பற்களை முறையாக பாதுகாப்பதும் பராமரிப்பதும் ரொம்ப அவசியம் சில குழந்தைகளுக்கு பால் முளைப்பதில் தாமதம் ஏற்படலாம் இதற்கு கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை சரிங்களா பற்கள் முளைக்கும் போது ஈரில் உறுத்தல் இருக்கும் இதனால கையில் கிடைத்ததை எல்லாம் குழந்தைகள் வாயில் போட்டு கொள்ளும் ஆகவே வயிற்றுப்போக்கு வாந்தி ஏற்படலாம் பெற்றோர்கள் இந்த தருணத்துல மிகவும் கவனமாக குழந்தைகளை பார்த்து கொள்ளணும் பல்மொழிக்கும் நேரத்துல குழந்தைகளின் ஈறுகள் சிவந்தும் வீங்கியும் காணப்படும் சில குழந்தைகளுக்கு காய்ச்சல் வலி போன்றவையும் ஏற்படலாம் இது பொதுவான பிரச்சனை தான் என்றாலும் பல் மருத்துவரிடம் காது காண்பிப்பது ரொம்ப நல்லது சரிங்களா பால் குடிக்கும் குழந்தைகளை அப்படியே தூங்க அனுமதிக்க கூடாது இதனால் பாக்டீரியா பரவி பால் பற்களில் சொத்தைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இதனை நர்சிங் பாட்டில் கேரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே பால் குடித்ததும் வாயை சுத்தம் செய்வது அவசியம் பாலுக்கு பிறகு தண்ணீர் கொடுத்தோ அல்லது ஈரப்பஞ்சினால் வாயையும் பற்களையும் துடைத்து விட்டோ சுத்தம் செய்யலாம் இதனால் பற்சிதைவு தடுக்கப்படும் கூடுமானவரை குழந்தைகளுக்கு இனிப்பு உணவுகளை குறை குறைந்த அளவே கொடுப்பது நல்லது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் போன்ற உணவுகளை அதிக அளவு கொடுத்து பழக்கப்படுத்துவது அவர்களின் உடல் நலத்துக்கு பற்களின் பாதுகாப்புக்கும் நல்லது பால் பற்களின் வேருக்கு அடியில் தான் நிரந்தர பற்கள் நிலைப்பற்கள்ன்னு சொல்லுவாங்க அதோட பல்முட்டு டூத்பட்டு இருக்குது பல்மட்டு வளர வளர பால் பற்களின் பேர் அறிக்கப்பட்டு பால் பற்கள் விழுந்துவிடும் அந்த இடத்துல நிரந்தர பொற்கள் வர வளர தொடங்கும் நிலைப்பற்கள் நிலைப்பற்களின் சரியான வளர்ச்சிக்கு குழந்தைகளின் பால் பற்களை முறையாக பாதுகாப்பதும் பராமரிப்பதும் ரொம்ப அவசியம் ஓகேங்களா மேலே சொன்ன மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க்யூ